வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் 21 days லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால கம்பெனிக்கு போக முடியாமல் நம்மளாம் வீட்டிலே இருக்கோம். நிறைய பேருக்கு மார்ச் மந்தோட சேலரியில் அவங்களோட ஒர்க்கிங் டேஸுக்கு ஏற்ற மாதிரி சேலரி டிடெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மந்தில் எத்தனை நாள் சேலரி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி டைமில் நம்ம எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் நீட்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ அதனால நம்மளோட எமர்ஜென்சி நீடுக்காக நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து வித்தின் 3 days கேஷை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ போனால் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும், நம்ம மொபைல்லேருந்து இந்த வித்ட்ராவில் 5 minutes எப்படி இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா இமீடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட மொபைல் ப்ரௌசரில் இபிஎஃப் இந்தியா அப்படின்ற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசரில் டாப் ரைட் கார்னரில் இருக்க 3 dots ப்ரெஸ் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இபிஎஃப் சைட்டில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட யூஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களோட பேஸ்லிப்பில் இருக்கும், நீங்கள் உங்களோட பேஸ்லிப்பை பார்த்து இதில் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணி சப்மிட் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட கரெக்டான யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேன் கார்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க நம்பரை டிஸ்பிளே பண்ணும். டூ யூ விஷ் டு சென்ட் ஓடிபி ஆன் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரில் ஓடிபி சென்ட் பண்ணிடுவாங்க. என்டையர் ஓடிபி அப்படின்ற காலத்தில் நீங்கள் ரிசீவ் பண்ண ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அகைன் பேக் வந்துட்டு உங்களோட யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கேப்சா கோடை என்டர் பண்ணி சைன் இன் பண்ணிங்கன்னா நீங்கள் இபிஎஃப் சைட்டில் லாகின் பண்ணிவிடுவீங்க. இதில் உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்கள் ஆதார் நம்பரோ பேன் நம்பரோ பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ இதில் வெரிஃபை ஆகலைனா என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வித்தின் 6 hours உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை ஆகிடும். ஸோ அந்த பாஸ்புக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிளைம் ஃபார்ம் 31 அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இது இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற காலத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 4 digits மட்டும் இருக்காது. உங்களோட அந்த லாஸ்ட் 4 digits மட்டும் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஒரு வார்னிங் பாப்அப் ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரீனில் ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்ற ஆப்ஷனில் இந்த ட்ராப் டவுன் மெனுவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் நம்பர் 31 அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அவுட் பிரேக் ஃபார் பேண்டமிக் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும் அப்படின்னு லெட்டர் பண்ணும். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட்லேருந்து 75% ஆஃப் அமௌண்ட் ஆர் 3 times ஆஃப் பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 75% ஆஃப் பிஎஃப் அமௌண்ட் இல்லைனா 3 months ஆஃப் பேசிக் சேலரி. ஸோ இது ரெண்டில் எது கம்மியான அமௌண்ட்டாக இருக்கோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் தவிர நீங்கள் எல்லாருக்குமே 3 months ஆஃப் பேசிக் சேலரி தான் இதில் கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் அமௌண்ட் என்டர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். நீங்கள் என்டர் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கிளைம் ரிஜெக்ட் ஆகிடும். நான் எக்ஸாம்பிளுக்கு 10,000 rupees என்டர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் காலமில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களோட பேங்க் பாஸ்புக் இல்லைனா ஒரு கேன்சல் செக் லீஃபோட ஸ்கேன்டு காப்பி இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் பண்ணுற இந்த இமேஜில் உங்களோட ஐஎஃப்எஸ்சி நம்பர் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணுற ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து 500 KBக்கு உள்ளே இருக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் 31 சப்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுலேருந்து 3 days உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 days கவர்மெண்ட்டோட 3 working days. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இபிஎஃப்ன்றது ஃபியூச்சருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுக்கு கவர்மெண்ட் அரௌண்ட் 8.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு ரியல் எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுங்கள். இல்லை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.